Hello, UGTRB English, Unit 3, Shakespeare. MCQs on Macbeth. This is a few new questions for you. And dear teachers, I have another piece of information. உங்களுக்கு UGTRB exam பக்கத்தில் வந்துருச்சு. நமக்கு UGTRB முடிச்ச உடனே என்ன பண்ணுறது அப்படின்னா, பிஜி முடித்த டீச்சர்ஸுக்கு வந்து PGTRB ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் டு பி ஸ்டார்டட். நான் தொடங்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். PGTRB ஆன்லைன் கிளாஸஸ் ஃபாலோட் பை செட், ரெண்டுமே கம்பைன் பண்ணி நடத்த போகிறோம். அண்ட் பிஜிடிஆர்பி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிஎட் இருக்கவங்க மட்டும்தான் பிஜிடிஆர்பி எலிஜிபிள். பட் ஃபார் செட், ஓகே, எம்ஏ வித் 55% இருந்தால் போதுமானது. அப்போ ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமையும் பிஜிடிஆர்பிக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமையும் கம்பைன் பண்ணி நடத்த போகிறோம். It will be till your exam date. Online classes will be there. Handouts கொடுக்கப்படும், எல்லாமே ப்ரிண்ட் பண்ணி அனுப்பிவிடுவோம். க்வெஷ்சன் பேங்க், ஒரு பெரிய க்வெஷ்சன் பேங்க், எக்ஸாஸ்டிவாக ஏறக்குறைய நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 10,000+ க்வெஷ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களை பிஜிடிஆர்பி எக்ஸாம் செட் எக்ஸாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஏறக்குறைய ஃபஸ்ட்டு செட் எக்ஸாம் ஜூனில் அண்ட் பிஜிடிஆர்பி அதை ஃபாலோ பண்ணி இருக்கும். அதே நேரத்தில் தோஸ் ஆர் பிளானிங் ஃபார் செட் எக்ஸாம், அந்த ப்ரிப்பரேஷனுக்காக நெட் எக்ஸாமையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தட் இஸ் நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ப்ளஸ் பிஜிடிஆர்பி தோஸ் ஹூ ஹேவ் பிஎட் வித் எம்ஏ. ஸோ யூ கேன் திங்க் ஆஃப் ஜாயினிங். அதை எப்படி ஜாயின் பண்ணுறது, அதை வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதெல்லாமே பின்னாடி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அந்த என்னுடைய ஒரு குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க், அதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அது இருக்குது, நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த குரூப்புக்கு வந்துருங்க. அண்ட் ஐ கிவ் யூ ஆல் தோஸ் டீடைல்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரி, நாட் டு டிஸ்டர்ப் யூ டியூரிங் திஸ் யூஜிடிஆர்பி டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் டைம். தேங்க்யூ. இப்போது நம்ம இந்த க்வெஷ்சன்ஸ்குள்ளே போவோம். க்வெஷ்சன் நம்பர் 1, When was Macbeth written by William Shakespeare? What was the time? What was the year in which it was written? This is for to test your knowledge. Yeah, I know you're right. The answer is 1606. Okay, Macbeth எழுதப்பட்ட வருடம் 1606. Question number 2, Which historical source did Shakespeare draw inspiration from for the play Macbeth? மேக்பெத் அப்படிங்கிற அந்த பிளே எழுதுறதுக்கு எந்த ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸ் ஷேக்ஸ்பியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ரஃபேல் ஹாலின்ஷிட்ஸ் க்ரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லேண்ட் அண்ட் அயர்லேண்ட். இந்த பிளேக்கு மட்டும் இல்லை, எல்லா இங்கிலீஷ் பிளேஸ், ஓகே, ஆல் இங்கிலீஷ் பிளேஸ் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர், பர்டிகுலர்லி இங்கிலீஷ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், இங்கிலீஷ் க்ரானிக்கல் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த க்ரானிக்கல் பிளேஸ் எல்லாத்துக்குமே பேஸ் வந்து ரஃபேல் ஹாலின்ஷிட்ஸ் க்ரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லேண்ட், அயர்லேண்ட். அண்ட் இட் இஸ் அ மல்டி வால்யூம், இட்ஸ் அ மல்டி வால்யூம். அந்த எந்த வருஷம் என்ன வால்யூம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம டீல் பண்ணியிருக்கிறோம். இட்ஸ் அ மல்டி வால்யூம் ஒர்க். அண்ட் அதை பற்றி கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க, ஓகே. இல்லை அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக மேக்பெத்தை பற்றி போட்ட வீடியோஸில் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. க்வெஷ்சன் நம்பர் 3, விச் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் லெட் டு த பேனிங் ஆஃப் மேக்பெத்? மேக்பெத் பிளே வாஸ் வெரி பாப்புலர், பட் இன் 1649 இட் வாஸ் பேண்ட், இட் வாஸ் பேண்ட் இன் 1649. என்ன ப்ராப்ளம், ஏன் பேன் பண்ணப்பட்டது, ஏன் தடை செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரவுண்டு 1649 யூ ஃபைண்ட் கிங் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட், த சன் ஆஃப் கிங் ஜேம்ஸ், வாஸ் பிஹெடட். ஓகே, த காமன்வெல்த் கவர்மெண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1648 டு 1658, 1660 ரீஇன்ஸ்டாலிங் ஆஃப் த க்ரௌன் இருக்கும். அப்போ தர் வாஸ் த ரெஜிசைட். ரெஜிசைடுனா killing of the king. Regicide means killing of the king. அப்ப ஏன் அதை பேன் பண்ணாங்க மேக்பெத் அப்படின்னா, இன் மேக்பெத் ஆல்சோ தர் இஸ் அ ரெஜிசைட். ரெஜிசைட் டங்கன் வாஸ் கில்ட் பை மேக்பெத். அப்ப பீப்புள் தாட்
that after seeing Macbeth the play, people were motivated to kill Charles the First. அதனால் இட் வாஸ் பேண்ட் அண்ட் திஸ் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் கேட்கலாம். இன் ஸ்காட்டிஷ் ஹிஸ்ட்ரி, ஹூ டிஃபீட்டட் மேக்பெத் இன் த பேட்டில் ஆஃப் லும்ஃபானின் ஹிஸ்டாரிக்கல் மேக்பெத், தட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் மேக்பெத். அண்ட் இந்த ஹிஸ்டாரிக்கல் மேக்பெத் அந்த ஹிஸ்ட்ரியில் மேக்பெத்தை டிஃபீட் பண்ணது யார்? நம்ம பிளேயில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் மேக்டெஃப் கில்லிங் மேக்பெத், பட் இன் ஹிஸ்ட்ரி Macbeth was defeated in the Battle of Lumphanan by Malcolm. This is history. Okay, King Duncan the one, the first. அவருடைய stepson is Malcolm, and Malcolm kills Macbeth. That is history. Now coming to question number 6. Which of the following is true regarding the actual Macbeth who ruled Scotland from 1040 to 1057. 40-11, 57, the turbulent year in the history of Scotland. Okay, இந்த மேக்பெத் வந்து என்ன ஆச்சு, வாட் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனில் இது மட்டும்தான் ட்ரூ. ஹீ கில்ட் டங்கன் த ஃபர்ஸ்ட் இன் த பேட்டில் நியர் எல்ஜின், அண்ட் டங்கன் வாஸ் எ வெரி வீக் ரூலர் அக்கார்டிங் டு ஸ்காட்டிஷ் ஹிஸ்ட்ரி. வெரி குட். Now moving on to question number 7. What was the theme of Cawdor's action that led to his capture and execution? Okay, theme of Cawdor udaya endha sel avarudaya irappirku kaaranamaga amaindathu. Yaar indha theme of Cawdor adin kettingana nama play la, it is Mac Dunwald. Okay, Mac Dunwald pathi டங்கன் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ஹீ வாஸ் த பெஸ்ட் ஆஃப் த சோல்ஜர்ஸ் அண்ட் ஐ பேங்க் டவுன் ஹிம். அவனை ரொம்ப நம்பியிருந்தேன், ஆனால் அவன் போய் இப்படி எனக்கு எதிராக திரும்புவான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே, அவனுடைய மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஹீ எய்டட் த ரெபல் ஃபோர்ஸஸ், ஹீ பிகேம் ஹீ பிட்ரேட், ஹீ டர்ன்ட் ட்ரெய்டர், ஹீ பிகேம் எ ட்ரெய்டர். அவன் வந்து ஒரு துரோகியாக மாறிட்டான், தேச துரோகியாக மாறிவிட்டான், மேக் டன்வால்ட். அண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் ஹி வாஸ் காட் அண்ட் ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டிட் அண்ட் த டைட்டில் வாஸ் கிவன் டு மேக்பெத். க்வெஸ்சன் நம்பர் 8. ஹூ அரைவ்ஸ் ஃப்ரம் ஃபிஃபே? நமக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஃபிஃபே இஸ் த பேட்டில் கிரவுண்ட். பேட்டில் கிரவுண்ட்லேருந்து விக்டரி ஆஃப் ஸ்காட்லாண்டை பற்றி இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தது யார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், த பர்சன் இஸ் ராஸ். ராஸ் இஸ் த ஒன் ஹூ கம்ஸ் அண்ட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பேட்டில் தட் வாஸ் ஃபாட் இன் ஃபிஃபே. ஓகே, ஃபிஃபே அப்படிங்கிற பிளேஸ் தான் பேட்டில் நடந்துகிட்டு இருந்தது. வென் த பிளே பிகேன் பிட்வீன் ஸ்காட்லாண்ட் அண்ட் நார்வே. நவ் க்வெஸ்சன் நம்பர் 9. வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் மேக்பெத் அண்ட் பேங்கோ டிஃபீட்டட் த மேக்டன்வால்ஸ் ஃபோர்ஸஸ்? இப்போ மேக்டன்வால்ட் ஃபோர்ஸஸ் வந்து நார்வீஜியன் ஃபோர்ஸஸோடு சேர்ந்து சண்டை போட்டிருந்தது. இப்போ மேக்பெத்தும் பேங்கோவும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இதை டிஃபீட்டட் மேக்டன்வால்ஸ் ஃபோர்ஸஸ். வாட் ஹேப்பன், டிட் த வார் கம் டு என் எண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. டெக்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, தேர் வாஸ் அ ஃப்ரெஷ் அசால்ட் ஃப்ரம் நார்வீஜியன் ட்ரூப்ஸ், பட் மேக்பெத் அண்ட் பேங்கோ தே ஃபாட் டூத் அண்ட் நெயில் அண்ட் தே ஒன் த பேட்டில். And the king was compelled to surrender. Norwegian king surrendered and he came forward for a signing a peace treaty. Okay, அப்படிங்கிறத பற்றி, peace treaty பற்றி எவ்வளோ அமௌண்ட் அவங்க கேட்டாங்க for the peace treaty to give away the dead bodies of the Norwegian soldiers அப்படிங்கிறதெல்லாம் previous வீடியோவில் கொடுத்துருக்குறேன். Okay, question number 10. According to the witches, when do they plan to meet Macbeth? எப்போ மேக்பெத்தை பார்க்கலாம் அப்படின்னு அந்த விச்சஸ், த்ரீ விச்சஸ் ஹேக்ஸ் வியர்ட் சிஸ்டர்ஸ், அவங்க எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னா, வென் பேட்டில் பேட்டில் இஸ் லாஸ்ட் அண்ட் வென் பேட்டில் இஸ் ஒன். வென் பேட்டில் இஸ் லாஸ்ட் அண்ட் பேட்டில் இஸ் ஒன், லெட்ஸ் கோ அண்ட் மீட் மேக்பெத் இன் த ஹீத். ஹீத்தில் போய் மீட் பண்ணலாம், அவனை வழியில் மறித்து, லெட்ஸ் ஸ்டார்ட் த பிளேயிங் த கேம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க.
ஓகே. தென் க்வெஷ்சன் நம்பர் 11, வாட் டைட்டில்ஸ் டூ த விச்சஸ் ஹெயில் மேக்பெத் வித் இன் ஆக்ட் 1 சீன் 3? என்னென்ன டைட்டில்ஸை வச்சு அவங்க மேக்பெத்தை அட்ரஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது க்வெஷ்சன். உங்களுக்கு ஆன்சர் தெரியும், தேன் ஆஃப் கிளாமஸ், தேன் ஆஃப் கார்டர் அண்ட் கிங் ஆஃப் ஸ்காட்லேண்ட் தேர் ஆஃப்டர். திஸ் இஸ் த இனிஷியல் விஷ், ஓகே, இனிஷியல் க்ரீட்டிங் இன் த பிளே. நவ் கம்மிங் டு க்வெஷ்சன் நம்பர் 12, வாட் டூ த விச்சஸ் ப்ரெடிக்ட் அபவுட் பேங்கோஸ் ஃபியூச்சர்? மேக்பெத்தை வந்து அவங்க க்ரீட் பண்ணுறாங்க, அவனுக்கு ப்ரொஃபஸி கொடுக்குறாங்க. உடனே பேங்கோ என்ன பண்ணுறான், இன் அ மிஸ்டீவியஸ் ஸ்டோன் ஹி ஆஸ், வாட் அபவுட் மீ, வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன் ஃபார் மீ, எனக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஹெயில் பேங்கோ, யுவர் கிங்ஸ் வில் பி கிங்ஸ் பட் யூ வோன்ட் பி கிங், யூ வில் பி நன். உன்னுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளையின் பிள்ளைகள் வந்து ராஜாக்களாக இருப்பாங்க, ஆனால் யூ வில் நாட் பி அ கிங் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன். நவ் க்வெஷ்சன் நம்பர் 13 போயிடுவோம், வாட் ஆல்டர்னேட்டிவ் பாசிபிலிட்டி டஸ் மேக்பெத் கன்சிடர் ஃபார் பிகமிங் கிங்? அப்போது மேக்பெத்துக்கு அந்த அட்ரஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா, தேன் ஆஃப் கிளாமஸ், தேன் ஆஃப் கார்டர் அண்ட் யூ வில் பி த கிங் ஆஃப் ஸ்காட்லேண்ட் தேர் ஆஃப்டர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறான், அப்படியே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ பேங்கோ சொல்கிறான், டே டோன்ட் லிசன் டு தெம் பிகாஸ் யூ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ரீசன் நாட் டு யோர் இமோஷன்ஸ். இமோஷன்ஸுக்கு வழி என்ன பண்ணாத, யூ டோன்ட் என்டர்டெயின் யுவர் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்பெத்துக்கிட்ட பேங்கோ சொன்னதுக்கப்புறம் மேக்பெத் என்ன சொல்கிறான், வி வில் நாட் டேர்ன் அகெயின்ஸ்ட் த க்ரௌன் பட் சான்சஸ் மே க்ரௌன் மீ. சான்சஸ் வந்து என்ன க்ரௌன் பண்ணலாம், அதனால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுறான். நவ் வேர் இஸ் மேக்பெத்ஸ் காசில் லொக்கேட்டட்? மேக்பெத்துடைய காசில் எங்கே இருக்குது, அவனுடைய கோட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் அ பிளேஸ் கால்ட் இன்வர்னெஸ். க்வெஷ்சன் நம்பர் 15, வாட் இஸ் லேடி மேக்பெத் ஃபியர் அபவுட் ஹர் ஹஸ்பண்ட்? லேடி மேக்பெத் வந்து அவருடைய ஹஸ்பண்டை பற்றி என்ன மாதிரி யோசிக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷி சேஸ் தட் ஹீ இஸ் டூ ஃபுல் ஆஃப் ஹியூமன் கைண்ட்னஸ். ஓகே, ஹீ இஸ் டூ ஃபுல் ஆஃப் ஹியூமன் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய பயம். அவன் ரொம்ப நல்லவன் சார், அவன் எதையும் அவன் வந்து என்ன பண்ண மாட்டான், இந்த மாதிரி தப்பான விஷயம்லாம் செய்ய மாட்டான். Okay, he is too full of the milk of human kindness. அப்படிங்கிறது தான் அவளுடைய பயம். இவனை வந்து ஒரு தப்பான செயல் செய்ய வைப்பது அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயம். பட் ஷி வாண்டட் ஹிம் டு கில் டங்கன். ஓகே, ஸோ தட் இஸ் தேர். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஷ்சனுக்கு போயிடுவோம். க்வெஷ்சன் நம்பர் 16, வாட் டஸ் லேடி மேக்பெத் மீன் பை ப்ரேயிங் டு பி அன்செக்ஸ்ட்? She makes a prayer to the spirits asking to be unsexed. அப்போ என்ன, ஏன் அப்படி அன்செக்ஸ்னா மீனிங் என்ன அப்படின்னா, ஷி வாண்ட்ஸ் டு லூஸ் ஹர் ஃபெமினிட்டி அண்ட் கம்பேஷன். எந்த விதத்துலேயும் வந்து நான் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடாது, ஐ ஹாவ் டு லூஸ் ஆல் தோஸ் சாஃப்ட் குவாலிட்டிஸ் அண்ட் பிகம் இன்ஹியூமேன். அதுதான் அவருடைய இம்ப்ளாய்டு மீனிங். க்வெஷ்சன் நம்பர் 17, ஹவு டஸ் லேடி மேக்பெத் அட்வைஸ் மேக்பெத் டு பிஹேவ் இன் ஆர்டர் டு கன்சீல் தியர் பிளான்? இப்போ லேடி மேக்பெத் வந்து மேக்பெத்துக்கிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறா, நம்ம வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா, பிரிட்டன் இன் அ சென்ஸ் பட் பி அ சர்பெண்ட் அண்டர் நீத். ஓகே, பிரிட்டன் இன் அ சென்ட் பட் பி அ சர்பெண்ட் அண்டர் நீத். ஒரு ஃப்ளார் வந்து பார்க்கும்போது ஒரு புஷ் இருக்குது, அந்த புஷ்ஷில் ஃப்ளார் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் கீழே ஒரு பச்சை பாம்பு அல்லது ஏதாவது ஒரு பாய்சனஸ் சர்பெண்ட் வில் பி ஹைடிங். அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். ஓகே, ஷி ஆல்சோ ஹின்ஸ் அட் மேக்பெத்ஸ் டிசையர். அதுவும் ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன் இருக்குது. மேக்பெத் பார்க்குறதுக்கு வெளிப்புறத்தில் தான் ரொம்ப நல்ல மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே வந்து அவனுக்கு ஆசை இருக்குது. அந்த ஆசை வந்து உள்ளே பாம்பு மாதிரி, வெளியில் வெளிப்புறத்தில் நல்ல பூ மாதிரி இருக்கு, ஆனால் உள்ளே வந்து புஷ்பத்துக்கு கீழே ஒரு பாம்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் இருக்குது. Question number 18, what does Macbeth identify as the driving force behind his desire to kill Duncan? In one of his soliloquies, Macbeth சொல்கிறான், நான் ரொம்ப நல்லவன் தான், ஆனால் என்கிட்ட ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. மை ட்ராஜிக் ஃப்ளா, வாட் இஸ் த ட்ராஜிக் ஃப்ளா? இட் இஸ் வால்ட்டிங் ஆம்பிஷன். என்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் வந்து ஆம்பிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். Question number 19,
ஹவு டஸ் லேடி மேக்பெத் பிளான் டு ஃப்ரேம் த கார்ட்ஸ் ஃபார் டங்கன்ஸ் மர்டர்? கொலை பண்ணிவிட்டு அந்த பழியை யார் மேலே போடலான்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கார்ட்ஸ் மேலே போட போகிறாங்க. அவங்களுக்கு பாசெட் கொடுத்துட்டா, நைட் ட்ரிங்க், ஓகே, இட்ஸ் கால்டு பாசெட், இட் இஸ் அ நைட் ட்ரிங்க் வித் ஆல்கஹால், ஏதோ ஒரு நல்ல ஆல்கஹாலோடு சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு மர்டர் பண்ணிவிட்டு அவங்களையே ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டு கவர் தேர் டேகர்ஸ் வித் டங்கன்ஸ் பிளட். திஸ் இஸ் வாட் லேடி மேக்பெத் பிளான்ஸ் அண்ட் ஷி எக்ஸிக்யூட்ஸ் ஆல்சோ. க்வெஸ்சன் நம்பர் 20, வாட் இஸ் பேங்கோ கிவ் டு மேக்பெத் ஆஸ் அ தேங்க்யூ கிஃப்ட் ஃப்ரம் டங்கன்? ஓகே, பேங்கோ வந்து மேக்பெத்துக்கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். டங்கன் உனக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்க சொன்னார், வாட் வாஸ் அ கிஃப்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டங்கன் ஹேட் கிஃப்டட் அ டைமண்ட் டு மேக்பெத், நாட் நோயிங் தட் மேக்பெத் இஸ் கோயிங் டு kill him. So with that, we come to the end of this video. We will come with more videos. Okay, keep watching the channel. Thank you.